ரீசெண்டாக நிறைய விதமான பண மோசடிகள்லாம் கேள்விப்பட்டுருக்கோம். ஆனால் இப்போ நடந்திருக்க ஒரு ஆன்லைன் ஸ்கேம் தான் எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்குங்க. ஆமாங்க, ஒரு கிட்னிக்கு 30 லட்சம் ரூபாய் பணம் அப்படின்னு இப்படி ஒரு ஃபேஸ்புக் விளம்பரத்தை பார்த்துருக்காரு ஒரு இளைஞர். உடனே அந்த ஃபேஸ்புக் விளம்பரத்தை கிளிக் பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த இளைஞரை ஒரு மோசடி கும்பல் ஏமாத்திருக்காங்க. இதை பற்றி இன்னும் விளக்கமாக சொல்லணும்னா, ஃபேஸ்புக்கில் ஒரு கிட்னிக்கு 30 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்குறாங்க அப்படின்ற விளம்பரத்தை கிளிக் பண்ண ஆந்திராவை சேர்ந்த இளைஞரை ஒரு மோசடி கும்பல் ஏமாத்திருக்காங்க. இதில் பாதிக்கப்பட்ட இந்த இளைஞரை பற்றி சொல்லணும்னா, 31 வயசாகிற இந்த இளைஞரோட பேரு மதுபாபு கர்லபதி. ஆட்டோ டிரைவரா வேலை பார்த்துட்டு இருந்த இவரு ஆன்லைன் கடன் செயலியில கடன் வாங்கி அதை திருப்பி கொடுக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வந்த நேரத்துல ஒரு கிட்னிக்கு 30 லட்சம் ரூபாய் பணம் கிடைக்கும் அப்படின்ற விளம்பரத்தை ஃபேஸ்புக்ல பாத்திருக்காரு. அந்த விளம்பரத்தை பார்த்துட்டு நம்ம கடனெல்லாம் எப்படியாவது அடைச்சிடலாம் அப்படின்னு நினைச்சு அந்த விளம்பரத்தை கிளிக் பண்ணிருக்காரு. இது தொடர்ந்து குண்டூர்ல வாழ்ந்துட்டு இருக்க விஜயவாடாவை சேர்ந்த பாஷா அப்படின்ற ஒரு ஏஜென்ட் மதுபாபுவை காண்டாக்ட் பண்ணி, நாங்க விளம்பரத்துல சொல்லியிருக்க மாதிரி முழு அமௌண்ட்டையும் கண்டிப்பா கொடுத்துருவோம் அப்படின்னு வாக்குறுதி எல்லாம் கொடுத்திருக்காரு. இதுல இவர உடனே நம்ப வைக்கணும் அப்படின்றதுக்காக விஜயவாடாவை சேர்ந்த ஒரு பொண்ணு மதுபாபு கிட்ட வந்து, நானும் இதே மாதிரி கிட்னி எல்லாம் கொடுத்துருக்கேங்க, முழு பணத்தையும் கரெக்டா எனக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் மதுபாபு இவங்க சொன்னது எல்லாத்தையும் கண்மூடித்தனமா நம்பியிருக்காரு. இதை தொடர்ந்து விஜயவாடால இருக்க விஜயா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்க ஒருத்தருக்கு உடனே கிட்னி தேவைப்படுது அப்படின்னும், ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் முழு தொகையும் கிடைக்கும் அப்படின்னும் இவர்கிட்ட சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லங்க, கிட்னி தேவைப்படுதுன்னு சொன்ன அந்த குடும்பத்துக்கிட்ட மதுபாபுவை கூட்டிட்டு போய் அறிமுகப்படுத்தி வச்சு உடனே அவருக்கு அங்கேயே கிட்னி அறுவை சிகிச்சையும் செஞ்சு அவரோட வலது பக்க கிட்னி எடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு நடுவுல மதுபாபு போறதுக்கு வர்றதுக்குன்னு அவர் பயணம் பண்றதுக்கான அந்த பயண செலவு அது எல்லாத்தையுமே இவங்க தரப்புல இருந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. இதுல ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, மதுபாபுவுக்கு முதல்ல அவங்க எவ்வளவு அமௌண்ட் கொடுக்கறதா சொன்னாங்களோ அதுல இருந்து வெறும் 50,000 ரூபாய் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த கிட்னி ஆபரேஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தன்னை நல்லா ஏமாத்திருக்காங்க அப்படின்றதே மதுபாபு உணர்ந்திருக்காரு. இந்த சம்பவத்தை பத்தி மதுபாபு என்ன சொல்லிருக்காருன்னா, என்னோட நிதி கஷ்டத்தை அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க, உண்மையாவே கிட்னி தேவைப்படுற ஒருத்தருக்கு நான் உதவி பண்றேன்னு என்ன நம்ப வச்சாங்க. அதே நேரத்துல நானும் இதுல கிடைக்கிற பணம் என்னோட கடனை திருப்பி கொடுக்கவும் என் குழந்தைங்களோட எதிர்காலத்துக்கும் உதவி பண்ணும்னு நம்பினேன், அதனாலதான் இந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஒத்துக்கிட்டேன்னு உள்ளூர் அதிகாரிகள் கிட்ட எல்லாம் சொல்லிருக்காரு. இன்னொரு பக்கம் விசாரணையில இந்த மதுபாபுவும் அந்த கிட்னியை வாங்கினவங்களோட குடும்பத்தை சேர்ந்தவங்களும் சொந்தக்காரங்க அப்படின்ற மாதிரி காட்டுறதுக்காக போலியான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தயாரிக்கப்பட்டிருக்குன்னு தெரிய வந்திருக்கு. இன்னொரு பக்கம் காவல்துறை இந்த சம்பவத்தை பத்தி இதோட அடுத்த கட்ட விசாரணையை மேற்கொண்டு நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க.